அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்மளுடைய சேனல் வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருந்த ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமாக தான் இந்த பதிவு அமையப்போகுது. ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமாக ஏதாவது வந்து ஒரு வழிபாடு சொல்லுங்கள். ஏன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே சரி, உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய இப்போ இந்த காலகட்டத்தில் சின்ன வயசுலே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பெண்களுக்கு பார்த்தோன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே இந்த முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி, அதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. தினந்தோறும் அவங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய அலுவல்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மாதிரியான உடம்பு முடியாத பிரச்சனைகள் எவ்வளவு கொடிய நோயாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணுவதற்கு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உடல் நலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகவும் தேவையான ஒரு சொத்து. பணம் அதெல்லாம் வந்து அடுத்தது தான். உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம சம்பாதிச்ச பணத்தை வச்சு நம்ம அனுபவிக்க முடியும். பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உடல் நலமே நல்லா இல்லை, தினந்தோறும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கிறேன், சாப்பிட்ற அளவுக்கு நான் மாத்திரைகளை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பணம் இருந்தும் நமக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். அதற்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது அப்படிங்கிறது முக்கியம். இந்த நோய் நொடிகள் எதிர்க்கு வருது, முக்கியமான காரணம் கர்ம வினை தான் காரணம். இப்போது நம்ம பார்க்க போகிற ஒரு மந்திரம் வந்து அமிர்த சஞ்சீவினி மந்திரம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது. வந்து புராண காலத்திலேருந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களும் கண்டிருக்கிறாங்க. இந்த மந்திரத்தை யார் உருவாக்கியது அப்படின்னு பார்த்தோன்னா அசுரகுல தலைவர் சுக்கராச்சாரியார். நம்ம நவக்கிரகங்களில் சுக்கரன் அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா, அவர் தான் சுக்கராச்சாரியார். தேவ குல குரு அப்படிங்கிறது வந்து பிரகஸ்பதி அப்படின்னு நம்ம சொல்வோம். சுக்கராச்சாரியாரும் பிரகஸ்பதியும் அண்ணன் தம்பிக்கு உடன் பிறந்தவர்கள் இருவரும். இவர் வந்து அசுரகுருவாக இருக்கிறாரு. இவர் ஏன் வந்து இந்த மந்திரத்தை உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தா, அசுரர்கள் நிறைய பேர் இறந்து போகும்போது அவர்களை எல்லாம் உயிர்ப்பிப்பதற்கு ஒரு மந்திரத்தை தயார் செய்யணும் அப்படிங்கிறத நினச்சி அவர் உருவாக்கின ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது அமிர்த சஞ்சீவினி மந்திரம். சாகா வரம் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம். அமிர்தம் அப்படின்னாலே அதுக்கு அதுதான் அர்த்தம். அதனால தான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. ஆனால் வந்து விஷ்ணு பகவான் அதை வந்து தேவர்கள் கையில் மட்டும்தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய லீலைகளில் வந்து நடத்தினார். இப்போது இந்த மந்திரத்தை நம்மள யாராவது ரொம்ப கொடிய நோயினால் வந்து அவதிப்படுறாங்க, அதற்கு வந்து ஒரு விமோச்சனமே கிடையாது, மரணத்தின் எல்லையில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க திரும்பி வருவாங்களா குணமாவாங்களா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம். அவர்களுக்காக நாம் உச்சரிக்கலாம். அவர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்லைன்னா அவங்களே அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இல்லைன்னா அவர்களுக்கு வேண்டியவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இத்தனை முறை தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் இதற்கு கிடையாது. உங்களால் எத்தனை முறை முடியுதோ நீங்கள் அத்தனை முறை இந்த மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம சேனலில் நாராயணிய மந்திரம் வந்து சொல்லியிருக்கிறோம். அதை மாதிரி தன்வந்திரி பகவான் ஸ்லோகமும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதோடு சேர்த்து இப்போ மூன்றாவதாக உடல் நலம் பெறுவதற்காக இந்த இரண்டு வரி இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதன் மூலம் நிச்சயமாக என்னன்னே தெரியாமல் இருக்கிற நோய் கூட உங்கள் உடம்பை விட்டு நீங்கிடும். நீங்களும் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது முக்கியம். நம்பிக்கையோடு இதை சொன்னீங்கன்னா நிச்சயமாக என்ன நோயாக இருந்தாலும் அதை வந்து குணமாகிடும். சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி சாந்தி குரு குரு ஸ்வாஹா அப்படிங்கறத நீங்க உச்சரிக்கலாம். இதை வந்து நீங்க எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணிய பக்கத்துல வச்சுக்கோங்க. உங்க பூஜை அறையில உட்காந்து செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்க ஹாலில் பெட்ரூம்ல எங்க வேணாலும் உட்காந்து செய்யலாம். அப்படி நோய்வாய்ப்பட்டவர் வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்க அருகில கூட அவங்க காதல இந்த மந்திரம் ஒழிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியை உங்கள் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து இந்த மந்திரத்தை தாராளமாக வந்து உச்சரிக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை ஹால்லையோ உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் பருகிடலாம். மற்றவர்களுக்கு தரீங்கன்னா இந்த தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்துடலாம். தொடர்ந்து செய்யுங்க. இப்போ மாலை நேரத்தில் செய்கிறீங்கன்னா மாலை நேரத்திலே தொடர்ந்து செய்யுங்க.
ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து இதற்காக ஒதுக்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்லும்பொழுது நாள்பட நாள்பட அந்த நோயின் வீரியம் அப்படிங்கிறது குறையும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த தண்ணி வந்து உள்வாங்கிக்கும். இந்த தண்ணி உள்வாங்கிக்கிட்டு இந்த தண்ணியை நம்ம அதை பருகும்போது அது போயிட்டு நம்ம உடம்பில் அது வேலை செய்யும். நோய்வாய்ப்பட்டவர்கள் உடம்பில் அது வேலை செய்யும். அவங்க அந்த தண்ணியை குடிக்கும்போது அவங்களுக்கும் இந்த மந்திர வார்த்தைகள் அவங்க உடம்பில் போயிட்டு வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே உச்சரிக்கலாம். இப்போ மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க, அவங்களோட பேர் வந்து ராம் அப்படின்னா, ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி ராம் சாந்தி குரு குரு ஸ்வாஹா. சாந்திக்கு முன்னாடி அவங்களுடைய பேரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை தாராளமாக உச்சரிக்கலாம். அதனால் மற்றவங்களுக்கு செய்யும் பொருட்டு அவர்களுடைய பேரை இந்த மந்திரத்தில் நீங்கள் சாந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அப்படியே அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்களோ பெண்களோ அவர்களோட பேரை இந்த சாந்தி அப்படின்னு வருது இல்லையா இந்த மந்திரத்தில், அதுக்கு முன்பு சொல்லுங்கள், சேர்த்து சொல்லுங்கள். நல்ல வந்து ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இன்னையிலிருந்து கூட முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நல்ல நாளில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது. நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான முத்திரை. இந்த முத்திரையோட பேர் வந்து சஞ்சீவினி முத்திரை அப்படிங்கிறது பெயர். ஏன் வந்து இந்த முத்திரைக்கு சஞ்சீவினி முத்திரை அப்படின்னா, ஒரு உடம்புல உயிர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா, இதய துடிப்பு. அந்த இதயம் சீராக இயங்குவதற்கு இந்த முத்திரை பெரிதும் பயன்படுகிறது. அதாவது இதயத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இந்த முத்திரையை, அதாவது சஞ்சீவினி முத்திரை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த முத்திரையை நம்ம இரண்டு கைகளிலுமே ஒரே நேரத்தில் செய்யலாம். ஒரு நாளைக்கு 3 to 15 minutes வரை நாம் அமர்ந்து ரொம்ப சாவகாசமாக இருக்கும்போது நம்ம இதை செய்யறது அப்படிங்கிறது நல்லது. எந்த முத்திரையை செய்யும் போதும் நம்மளுடைய மூச்சு அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கணும். இந்த முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப எளிது. அதாவது நம்மளுடைய சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல் வந்து கட்டை விரலோட கீழ்ப்பகுதியை தொட்டிருக்கணும். நடுவிரலும் மோதிர விரலும் கட்டை விரலோட நுனிப்பகுதி பகுதியை தொட்டிருக்கணும். சுண்டு விரல் லிட்டில் ஃபிங்கர் அப்படிங்கிறது நீட்டிய வாக்கில் இருக்கணும். இதுதான் வந்து இந்த சஞ்சீவினி முத்திரை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சஞ்சீவினி முத்திரையை இந்த காலத்தில் சின்ன வயசுக்காரங்களுக்கு கூட ஹார்ட்ல பிரச்சனை வருது. 20-25 அட்டாக் போன்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ எல்லாருமே இந்த முத்திரையை தினம்தோறுமே ஒரு 3 to 5 minutes வரை செய்வது நம்முடைய இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இந்த முத்திரையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உடம்பு முடியாதவர்கள் அந்த மந்திரத்தை உச்சரிங்க. இது வந்து யாராக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட இந்த முத்திரையை தினம்தோறும் செய்வது, இந்த சஞ்சீவினி முத்திரையை தினந்தோறும் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.